அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் ரசமணி சுத்திகரிப்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தோம். அந்த பொருட்களை வச்சு இந்த வீடியோவில் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் வச்சு ஒரு பூஜை பண்ணிவிடுங்க. அந்த பூஜை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செய்கிற வேலை முழுமையாக வெற்றி அடையணுன்றதுக்கோசம் தான். சித்தர்களோட ஆசையும் நமக்கு கிடைக்கும். அந்த பூஜையில் ஒரு எலுஞ்சி பழத்தை ரெண்டாக வெட்டி குங்குமம் தடவி பலி கொடுத்துருங்க. இப்போது செய்முறைக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் குப்பமேனி சாறும் கருந்துளசி சாறும் போட்டு அரைக்கிறது இருக்காது. ஏன்னா அந்த டைமில் மொபைல் ரிப்பேர் ஆனதால் அந்த வீடியோ இதில் உங்களுக்கு போட முடியல. மற்றபடி மீதி எல்லாமே இருக்குது. இதில் அந்த குப்பமேனி சாறும் கருந்துளசி சாறும் வரணும்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரையை போட்டு அரைச்சி சுத்தம் பண்ண அப்புறம் குப்பமேனி சாறை போட்டு 2 மணி நேரம் அரைச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருந்துளசி சாறை போட்டு அரைச்சி அதையும் சுத்தம் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கு அதுக்கப்புறம் தான் பன்னீர் வரும். இப்போது ரசமணி சுத்திகரிப்பு எப்படின்றத பார்க்கலாம். மஞ்சள் தூளை கல்வத்தில் போட்டு அது கூட பாதரசத்தையும் ஊற்றி நல்லா அரைக்கணும். குறைஞ்சது 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் இதை அரைச்சே ஆகணும். அதை அரைக்க அரைக்க பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் தூள் கூட அந்த பாதரசம் கலந்துடும். கலந்துட்டு கண்ணுக்கே தெரியாது. இப்போ பாருங்கள், அந்த மஞ்சள் கூட எல்லா பாதரசமும் ஓரளவுக்கு கலந்துருக்கு. இப்போ மீதி இருக்கிறதும் அதேமாதிரி கலந்து ஆகணும். அது வரைக்கும் அரைச்சி தான் ஆகணும். நாங்கள் ஒரு 3 மணி நேரம் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 4 மணி நேரம், நாங்கள் சொல்கிறதுலேருந்து 1 மணி நேரம் சேர்த்து கூட நீங்கள் அரைங்க. ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு அது வீரியத்தை கொடுக்கும், சுத்தமாகும். இப்போ இந்த மஞ்சளை அரைச்ச அப்புறம் பாதரசம் மஞ்சள் தூளோட கலந்த அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் எடுத்து அந்த தூளை தனியாக வச்சுக்கிட்டு அந்த கல்வத்தில் முத்தின கருப்பு வத்தலை அதை போட்டு நல்லா இடித்தா சாறு கொஞ்சமாக தான் வரும். நீங்கள் கூட தண்ணி கலந்துங்க, பரவாயில்ல. தண்ணி கலந்து நல்லா சாறு வர அளவுக்கு இடித்து அந்த சாறை நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த மஞ்சள் கூட போட்டு ஊற போடுங்க. குறைஞ்ச 1/2 மணி நேரமாவது அது ஊறட்டும். ஊறனா அது ஊற என்ன ஆகும்னா, அந்த மஞ்சள் கூட கலந்துருக்கிற அந்த பாதரசம் எல்லாம் திட்டு உரண்டையாக வந்துடும். அது அடியில் பார்த்தீங்கன்னா தேங்கி நின்ற திரவ நிலையில். அதுக்கப்புறம் அந்த ஊரண மஞ்சளை திருப்பி கல்வத்தில் கொட்டி 1/2 மணி நேரம் அரைக்கணும். அரைச்சிங்கன்னா அரைக்கரைக்க பார்த்தீங்கன்னா அடியில் வந்து தேங்கி நின்று பாதரசம். இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி தண்ணி மெல்லமாக ஊற்ற அந்த மஞ்சள் எல்லாம் தனியாக போயிட்டு தண்ணியில் போயிட்டு வெறும் பாதரசம் மட்டும் அடியில் நிற்கும். நீங்கள் கேட்கலாம், எதுக்கோசம் நாங்கள் பாதரசத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டணும் செய்யணும் அப்படின்ட்டு, கடையில் விற்கிறதே வாங்கி கட்டிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து சுத்தமான பாதரசமாக இருக்காது, ரசமணியாகவும் இருக்காது. அதால் நோய் மட்டும்தான் வருமே தவிர அதால் எந்தவித பலனும் கிடையாது. கடையில் விற்கிறாங்க, 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு கூட கிடைக்குது. ஆனால் அது 90% சுத்தமானதாக இருக்காது. அதனால தான் நீங்களே செய்யுங்க அப்படின்றதுக்கோசம் தான் இந்த வீடியோவை அவங்களுக்கு போட்டிருக்கோம். நாங்கள் செஞ்சதை நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். புத்து மண், இந்த புத்து மண் வந்து ரோட்டோரத்தில் இருக்கிற கரையாம்புத்து மண் தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா இடித்து தூள் பண்ணி அதை ஜலித்து தனியாக எடுத்துருங்க. இப்போ அந்த புத்து மண்ணை இடித்து ஜலித்து வச்ச புத்து மண்ணை கல்வத்தில் போட்டு அது கூட பாதரசத்தை ஊற்றி நல்லா அரைக்கணும். குறைஞ்சது இதுவும் 1/4 மணி நேரமாவது அரைக்கணும். அரைக்க அரைக்க அந்த புத்து மண் பார்த்திங்கன்னா பவுட்ரோடு நைஸாக மாறிடும். இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த பாதரசம் வந்து புத்து மண் கூடயே கலந்துடும். பாதரசம் கண்ணுக்கு வெளியே தெரியாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கள், திருப்பி அந்த மண்ணை தனியாக எடுத்து வச்சுட்டு கருப்பு வத்தலையே இடித்து கல்வத்தில் போட்டு இடித்து சாறு எடுத்து மஞ்சளுக்கு செஞ்ச மாதிரி அந்த டப்பிலேயே போட்டு 1/2 மணி நேரம் ஊற விட்டுட்டு மீண்டும் அதேமாரி எடுத்து கல்வத்தில் ஊறின மண்ணை கொட்டி திருப்பி 1/2 மணி நேரம் அரைச்சி மஞ்சள் எப்படி கழுவுனீங்களோ அதேமாரி இதுலேயும் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுடுங்க. கழுவி விட்டுட்டிங்கன்னா அந்த பாதரசம் மட்டும் அடியில் தேங்கி நின்றுடும். அப்புறம் சோற்று கத்தாழை, இந்த கத்தாழையை பார்த்திங்கன்னா இந்த கத்தாழையை சீவி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. மேலே இருக்கிற தோல் சீவிடுங்க. தோல் சீவிங்க, நடுவில் ஜெல்லு மாதிரி இருக்கும், அதுதான் சோறுன்னுவாங்க. அதை எடுத்து இந்த பாதரசத்தை கூட போட்டு நல்லா அரைங்க. அது ஒரு குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது அரைக்கணும். அரைக்க அரைக்க பார்த்திங்கன்னா அந்த சோற்று கத்தாழையோட ஜெல்லு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு திக்காக குழகுழன்னு பிளாக் கலரில் மாறிடும். அந்த பதத்தில் வந்த உடனே நீங்கள் அரைக்கிறத நிறுத்திட்டு தண்ணி ஊற்றி சாதாரணமாக கழுவி விட்டுருங்க. அந்த மாதிரி கழுவும்போது பார்த்திங்கன்னா அப்படியே பாதரசம் ஒரு ஜொலிக்கும், செல்லுவர் கடலில் அப்படியே ஜொலிக்கும். சோற்றுக்கற்றாழை போட்டு கழுவின அப்புறம் வீட்டில் உபயோகப்படுத்துகிற கல்லுப்பு, இந்த கல்லுப்பு போட்டு நீங்கள் அரைங்க. அரைக்க அரைக்க பார்த்திங்கன்னா இந்த பாதரசம் சின்ன சின்ன மணிகளாக போய் உப்பு கூட கலந்துடும்.
உப்பு பார்த்தீங்கன்னா கருப்பாக மாறிடும். அந்த பதத்தில் மிக அரைங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் உப்பு வந்து கல்லத்துக்கூடிய ஒட்டிக்கும், அப்படியே ஈரப்பதமாகி அந்த அளவுக்கு அரைங்க. குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது அதை அரைச்சாகணும். நீங்கள் அரைக்க 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 உப்பும் நைஸாக போடுற மாதிரி ஆகிடும். அப்போது சாதாரணமாக தண்ணி ஊற்றி கழுவி விட்டுடுங்க. உப்பு கழுவி முடித்த அப்புறம் பிரண்டை, இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னா வெளியுறவங்களில் இருக்கும், அதை வந்து ஒரு நல்ல முத்தின பிரண்டையாக பார்த்து எடுத்துகிட்டு வந்து வச்சுங்க. அந்த முத்தின பிரண்டையில் தான் சோறுன்னு சொல்லுவோம், அந்த சோறு இருக்கும் சத பகுதி நடுவில். அதேமாரி அதுலேயும் தோல் சீவிடுங்க. தோல் சீவிட்டு போட்டு அரைங்க. குறைஞ்சது 6 மணி நேரமாவது அரைக்கணும். ஏன்னா அப்போ தான் அது சுத்தமாகும். நீங்கள் அரைக்க 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 இது வந்து ஒரு வெண்ணெய் பதத்துக்கு வந்துடும். பாதரசம் அப்பயே தெரியும் உங்களுக்கு. தோலோடு போட்டு அரைக்காதீங்க. தோலோடு போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நேரம் அதிகமாகும். அரைக்க அரைக்க நார் நேராக வந்துடும், அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் தோல் சீவிட்டு நடுவில் இருக்கிற சதப்பகுதி மட்டும் போட்டு அரைங்க. கூட தண்ணி ஊற்றி அரைங்க, பிரச்சனை இல்லை. அரைச்சி முடித்து இதுவும் தண்ணி ஊற்றி அப்படியே கழுவிடுங்க. பிரண்டியை நீங்கள் கழுவி முடித்ததும் சர்க்கரை, இந்த சர்க்கரையை போட்டு நல்லா அரைங்க. அரைக்க அரைக்க சர்க்கரையும் நைஸாக போய் பவுட்ரு மாதிரி வந்துடும். சர்க்கரையும் ஓரளவுக்கு கருப்பாக மாறும். சர்க்கரையும் தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. சர்க்கரையை முடித்த அப்புறம்தான் குப்பைமேனி சாறு. குப்பைமேனி தழையை இடித்து அந்த சாறை கல்வத்தில் போட்டு அது கூட பாதரசத்தை ஊற்றி நல்லா அரைங்க. 2 மணி நேரம் நீங்கள் அரைதை அரைக்கணும். குப்பைமேனி சாறு முடிஞ்ச அப்புறம் கருந்துளசி, கருந்துளசி சோட சாறும் போட்டு நீங்கள் அதேமாரி 2 மணி நேரம் அரைங்க. அரைச்சி அதையும் தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. கருந்துளசி முடிஞ்ச அப்புறம் பன்னீர், ரோஸ் வாட்டர்ன்னு சொன்னால அதை ஊற்றி 1 மணி நேரம் நல்லா அரைங்க. அந்த ரோஸ் பன்னீரோட வாசனையும் போயிட்டு பன்னீரும் ஓரளவுக்கு கருப்பு தன்மையில் வந்துடும். அந்த பதத்துக்கு நீங்கள் 1 மணி நேரன்றது 1.5 மணி நேரம் கூட அரைங்க, பரவாயில்ல. நீங்கள் அரைக்க அரைக்க அதில் இருக்க கருப்புத்தன்மை, அதை நஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கிறது எல்லாம் வெளியே வந்துடும். இப்போது மஞ்சள்தூள், என்ன திருப்பி மஞ்சள்தூள் போட்டு அரைக்க சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? மஞ்சள்தூள் அந்தளவுக்கு சுத்திகரிப்பு செய்யும். அதுக்கு தான் திருப்பி நீங்கள் மஞ்சள்தூளை போட்டு 2 மணி நேரம் அரைக்கணும். அரைச்சிங்கன்னா உங்களுக்கு முதல் தடவை நீங்கள் மஞ்சள்தூளை போட்டு அரைக்கும் போது இருந்த அந்த கரும நேரம் இப்போ ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிறது உங்கள் கண் கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு டப்பில் எடுத்து வச்சுக்கிட்டு வெத்தலை சாறை இடித்து அதில் ஊற போட்டு திருப்பி தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிவிடுங்க. மீண்டும் கல்லுப்பு போட்டு இப்போது அதை ஒரு மணி நேரம் நீங்கள் அரைச்சி தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சர்க்கரையும் போட்டு 1 மணி நேரம் நல்லா அரைச்சி தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கடுக்காய்த்தூள், கடுக்காய்த்தூள் போட்டு குறைஞ்ச 1 மணி நேரமாவது நீங்கள் அரைக்கணும். இதையும் அதேமாதிரி தண்ணி ஊற்றி கழுவி விட்டுடுங்க. கடுக்காய் பொடி போட்ட அப்புறம் குட்டி குட்டி நெல்லிக்காய், இந்த குட்டி குட்டி நெல்லிக்காயை போட்டு அரைக்கும்போது கூட தாண்டிரிக்காய் பொடியும் சேர்த்து அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த சிகப்பு அரிசி, இதை வந்து 2 நாளைக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டுரும். ஊற போட்டுட்டு அதோடய தண்ணியை எடுத்து வச்சுங்க. அந்த தண்ணியில் லைட்டாக லெமன் பிழிஞ்சி வச்சுருங்க. லெமன் பிழிஞ்சி வச்சிங்கன்னா லெமன் பிழிஞ்சி வெயிலில் வச்சுருங்க. அது ஒரு புளிப்புத்தன்மை வந்துடும். அந்த புளிப்புத்தன்மையோடு இந்த கழுவத்தில் போட்டு பாதரசத்தை கூட ஊற்றி அது 3 மணி நேரம் அரைங்க. அது போட்டு அரைச்ச அப்புறம் காடி தண்ணின்னு வாங்க, அதை போட்டு அரைச்ச அப்புறம் பாதரசத்தை கழுவி அந்த பாதரசத்தை எடுத்து சுத்தமான நல்லெண்ணெய் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த சுத்தமான நல்லெண்ணெய் கூட இரும்பு கடாயோ இல்லை இரும்பு கரண்டியோ ஏதோ ஒன்று, கேஸ் அடுப்பில் கூட ஸ்லிம்மில் வச்சுட்டு லைட்டாக தான் இருக்கணுங்க. ரொம்ப அனல் வச்சுன்னா பாதரசம் புகஞ்சிரும். ஸ்லிம்மில் வச்சுட்டு அதை லைட்டாக சூடு பண்ணுங்கள். சூடு பண்ண அது நடுவில் இருக்கிற பாதரசம் தங்க நிறத்தில் மாறிடும். ஊற்றின நல்லெண்ணையும் ஓரளவுக்கு சுண்டிடும். அந்த பதத்தில் நிறுத்தி அடுப்பை அணைச்சிட்டு காத்தார விட்டுருங்க, சூடாரட்டும். சூடாரின அப்புறம் அந்த எண்ணெயை மட்டும் ஒரு ஃபில்டரில் வடிகட்டிட்டு பாதரசம் தனியாக வந்துடும். அந்த பாதரசத்தை எடுத்து புளிச்ச மோர் சொன்னேன் இல்லைங்க, அதில் போட்டு ஒரு நைட் வச்சுருங்க. மறுநாள் காலையில் துருசுன்னு சொன்னேன் இல்லைங்களா, துருசை நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட உப்பு கல் உப்பையும் நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கிட்டு தனித்தனியாக வச்சுங்க. அது ரெண்டுத்தையும் ஒரு அலுமினிய பாத்திரம், அந்த அலுமினிய பாத்திரத்தில் ரெண்டுத்தையும் ஒன்றாக கொட்டிட்டு பாதரசத்தை அதிலேயே ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. குண்டாவை கல்லத்து மேலே வச்சுருங்க. அது நல்லா கொதிக்கும், அடுப்பில் கொதிக்கிற மாதிரி நல்லா கொதித்து புகை வரும். அதுவாக ஆடுறதுக்கு எப்படி இருந்தாலும் குறைஞ்சது 2 மணி நேரம் 2.5 மணி நேரமாவது ஆகும். நீங்கள் அது வரைக்கும் கம்முன்னு இருங்க, அது தானாக அடங்கிடும். அதுக்கப்புறம் அதில் தண்ணி எடுத்து ஊற்றி கழுவுங்க. கழுவ பார்த்திங்கன்னா அடியில் பாதரசம் கட்டியாக துகள் மேலே இருக்கும், அதை எடுத்து போட்டு கழுவத்தில்
தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டி பதத்தில் வந்து நிற்கும் உருண்டையாக. அதை ஒரு துணியில் போட்டு வெள்ளை துணியில் போட்டு பிழிஞ்சிங்கன்னா அது உள்ளே இருக்கிற பாதரசத்தை திரவமாக இருக்கிறதெல்லாம் வந்து வெளியே வந்துடும். மீதி இருக்கிற கட்டியாக இருக்கிற பாதரசம் மட்டும் உங்கள் கைக்கு கிடைக்கும். இப்போது நாங்கள் செஞ்ச ரசமணி தாங்க இது, நல்லா பாருங்கள். இந்த அளவுக்கு சுத்திகரிப்பு செஞ்ச அப்புறம்தாங்க இந்த ரசமணி திரவ நிலையிலேருந்து கட்டி நிலையில் மாறிச்சு. சில்வர் கலரில் ஜொலிக்குது பாருங்கள் நல்லா. அந்த அளவுக்கு சுத்திகரிப்பு பண்ணால் மட்டும்தாங்க இந்த அளவுக்கு ஜொலிக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செய்கிறோம். அடுத்த பதவியில் இந்த ரசமணிக்கு உருவேற்றி சாரணம் கட்டுறது எப்படின்றத பார்க்கலாம். சாரணன்றது புடம் போடும் முறை, அது வந்து மூலிகைகளால் புடம் போடணும். அந்த முறைகளை பற்றி அடுத்த பதிவில் நம்ம விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் மச்சமுனியை போற்றி.